நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. உண்மையை சொல்லு இல்ல பரிசு கீழே கிடந்தது சார், யாருதுன்னு பார்த்து கொடுக்கலாமே நினைச்சு எடுத்தேன், அவ்வளவுதான் லபக்குன்னு வந்து பிடிச்சுக்கிட்டார் சார். எது எப்படியோ தொலைச்சவர் வந்தா இருக்கார், தொலைஞ்சது இந்த இருக்கு. எனக்கு ரிவார்டு வேண்டாம், நான் வர்றேன் சார். கண்டிப்பா ரிவார்டு வேண்டாம் இன்ஸ்பெக்டர் சார். முதல்ல என்ன அனுப்புங்க சார், நான் வீட்டுக்கு போய் குழந்தை பார்த்து வந்துடுறேன் சார். நினைச்சேன் சார் உங்க பணம் தான் திரும்ப கிடைச்சிருச்சு சார். சொல்லுங்க சார் கொஞ்சம். நிஜமா என்னமோ பாவம், குழந்தை குழந்தைன்னு துடிக்கிறானே, கொஞ்சம் தான் அனுப்புங்களேன் போய் பார்த்துட்டு வரேன். நீ சொல்லலையேங்க, நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்தாப்பா 272 கதவை திறந்து அந்த ஆளை வெளியில் அனுப்பிச்சுட்டு இந்த ஆளை உள்ள தரு. நியாயத்தை சொன்ன என்னையே போகல. ரொம்ப மிஸ்டர் வாசு, ஏதோ அவசரத்தை தவறுதல் நடந்து போச்சு, அதை மனசுல வச்சுக்காதங்க. உங்களை விடுதலை செஞ்சுட்டேன். ரொம்ப நன்றி சார். நீங்க பாத்து நீதான் போயிட்டு வந்தேன். அப்புறம்
நான் போறடா அவங்க நாளா கூட்டி போறாங்க ஏய் உங்க அப்பா சொல்லு இனிமே யாரும் பிரிக்க அப்படி யாரும் சொல்லு ஏய் சொல்லுடா நீ சொல்லுடா ஒரு சொல்லுடா ஒரு சொல்லுடா ஒரு சொல்லுடா ஒரு சொல்லுடா என்ன இது பச்சை குழந்தையை வச்சுக்கிட்டு இப்படி ஆடுறது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உரம் முடிஞ்சிட போகுது ஏது முத பிள்ளை பத்த உடனே 30 பிள்ளை பத்த பாரு பேருந்தீங்க எங்க அரிந்தே சினிமா நடத்துற மேனேஜர்ல அவர் அந்த படத்தை வந்து நீங்க கட்டாயம் பார்க்கணும்னு வீட்டு வாசல்ல தலைகீழா நின்னாரு. சரிதா நமக்கோசரம் இப்படி நிக்கிறாருன்னு போய் பார்த்தேன். நல்ல படண்டி என்ன சீது என்னவோ சொல்றா கிடையாது. லவ் 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 தான் சொன்னாங்க. அந்த சீனை எடுத்திருக்கிறான். ஐயோ எப்படிதான் இருக்கிறீங்களா? அதே இந்த ஜனங்க பாத்துக்கிட்ட விஷு விஷுன்னு விசில் அடிக்கிறான். அதுதான் நம்ம ஜனங்களுக்கு பிடிக்குது. சரி வெத்தலை போறமா? இன்னும் ரெண்டு மடிச்சு கொடுறியா? எனக்கு நல்லா பிடிக்குது. இது மாதிரி நாம சிரிச்சு பேசி 1920 அல்லது 21 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா இந்த அழகு எங்க அக்கள் எங்க போயிருக்காங்க? எங்க போயிருப்பாங்க? எங்கேயாவது வம்பளக்க போயிருப்பாங்க. வர ரொம்ப நேரம் ஆகும்ல? ஏனா ஒண்ணும் புரியல. வந்துட்டு வரலாமா? வந்து தொலை. ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் மாமா. நம்ம பத்து பாட்டு நீங்க ரெண்டு பேருமே குழந்தையாவே ஆயிடுவீங்க போல. டே தண்ணி டே, நீ பிறந்தாலும் பிறந்த உங்க அப்பாவுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லடா. ஏ இருக்காது, நான் ராஜாவாச்சும் ராஜமார்த்தாட்டம் அவனை அவ வச்சிருங்க போல இருக்கு. நான் அது கொஞ்சம் கூட விடாம பிறந்தேனே. வசந்தி ஒரு சந்தோஷ சமாச்சாரம் தெரியுமா? என்னங்க? எனக்கு பெரிய உத்தியோகம் கிடைச்சு. ராஜா போறியா? ராஜு வேற எங்க தெரியுமா? வெளியூர்ல. என்ன ஆடெல்லாம் கிடைச்சாச்சு? இன்னைக்கு ராத்திரி ரயில் ஏறிச்சிடணும். என்னங்க திடீர்னு புறப்படணுங்கிறீங்க? ரெண்டு நாள் இருந்து சரியா போச்சு. நாளைக்கு காலையில டியூட்டியில இருக்கணும். அட்வான்ஸ் கூட வாங்கியாச்சு. குடி நீதான் வசந்தி ஜாக்கிரா பாத்துக்கணும். உன்னை நம்பித்தான் ஊருக்கு போறேன். கவலைப்படாம. என்ன வசந்தி சிரிக்கிற? யார் எழுதியிருக்காங்க? எங்க அப்பா எழுதிருக்காரு. உங்க அப்பாவா? என்ன எழுதிருக்காரு? எனக்கு குழந்தை பிறந்ததுல அவருக்கு ரொம்ப சந்தோஷமா, நான் பணக்காரி ஆனதுல அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. எங்களை பார்க்கணுங்கிற ஆசையில குடும்பத்தோட நாளைக்கு இங்க வந்து சேர்றாரு. அதனால நான் வாங்கின பெரிய காரை ஸ்டேஷனுக்கு அனுப்பணுமா. நான் எப்ப பணக்காரியானே, பெரிய காருக்கு நான் போவேன். ஏன் இப்படி எழுதிருக்காரு எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. இத உட்கார்ந்து இருக்கே, இதுகிட்ட போய் கேளு, விஷயம் நல்லா தெரியும். என்னங்க இது? ஏன் இப்படி ஐயனார் கோயில் குதிர மாதிரி ஆசையாம உட்கார்ந்துருக்க? பதில் சொல்லு. காலையில அவங்க வந்துடுவாங்கள, இப்ப என்னென்ன செய்யறது? எவ்வளவு வச்சிருக்க? ஏன் அவங்க வரத்து கொடுற ஊரை விட்டே ஓடி போயிடலானா? இது என்னடா கேக்குற கிராமம் மாதிரி சும்மா இருக்க மாட்டியா? இப்போ உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கு? அவர் ஊருக்கு போகும்போது 500 ரூபாய் விட்டுட்டு போயிருக்காரு. அது போதும் கொண்டா, 5 லட்சம் ஆக்கி போறேன். பசங்க இந்த ஆளை நம்ம வீட்டு பணத்தை கொடுத்துடாத. கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டியா? என்னது பூனைய மடியில கட்டிக்கிட்டு சாவனம் பார்த்த மாதிரி? இந்த பாரு, உன்னால புரிஞ்சுக்க முடியாது. என்னுடைய பாதை வேற, அதுல யாருக்கும் நன்மையை தவிர தீமையே கிடையாது. இதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்குள்ள ஏன் சண்டை வரப்போகுது? அதை சொல்லு. அதன் இனிமேல் எதை பத்தியும் கவலைப்படாது. எல்லா பொறுப்பும் என்னுடைய.
நீ உண்மையிலேயே பணக்காரின்னு உங்க அப்பா நம்புறத நான் செஞ்சு போடுறேன் கரெக்டா மகாபாரதத்துல மயன் தாண்டவர்களுக்கு கட்டி கொடுத்த மாதிரில இருக்கு. என்ன குழுகுழுப்பு, என்ன ஜெயிப்பு. நான் தான் அப்பவே சொன்னேன் பாத்தீங்களா, எப்படியோ கூப்பிடுங்களே வசந்தி குழந்தை மாப்பிள்ள லட்சமா பரணிச்சீங்க.
மாப்பிள்ள எங்க போயிருக்காரு, எப்ப வருவாரு, அதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஒரு வாரம் ஆகுமோ, ரெண்டு வாரம் ஆகுமோ, இல்ல ஒரு மாசம் ஆகுமோ வர்றதுக்கு? என்ன ஒரு மாசம் கூட ஆகுமா? ஒரு மாசம் என்ன, இப்பவே அசந்து போயிட்டீங்க. கிழவ கையில கடுதாசு கிடைச்சா கப்புனு அசந்து போயிடுவாரு. இந்த பதியே வேற நீங்களே, இப்ப எந்த பாதையில ஓட போறீங்க? மாப்பிள்ளை பாமி இந்த இடத்த விட்டு போறது இல்லைன்னு அந்த மனுஷன் ஒத்த கால நிக்கிறாரு, இப்ப என்ன செய்ய போறீங்க? வந்துருச்சு, என்ன வந்துருச்சு ஐடியா? உன் கார சீக்கிரம் கூட நான் போகுது. ஐயோ நான் மாட்டேன், இது என்ன ஆபத்துல தான் வந்து முடிய போகுது. என்ன கஷ்டம் சொல்றாரு இவர்? வேண்டாண்ணா, ஏதாவது யோசனை பண்ணுங்க. இனிமே யோசனை பண்ணா தலையில செடி முளைக்கும். அவ்வளவு மண் இருக்கா தலையில? ஒன்னும் சரியில்லை, உன்ன நான் தனியா பேசிக்கிறேன். இந்த வரமா தங்கச்சி, நான் சொன்ன மாதிரி செஞ்சாதான் உங்க அப்பாவை அனுப்பலாம், இல்ல அவர் நம்மளை எல்லாம் அனுப்பி விடுவாரு, அப்புறம் உன் இஷ்டம். கல்யாணத்துக்கே ஜனங்கல்யாணம் போலீஸை வச்சுதான் சமாளிக்கணும். சமாளிக்கவே முடியாது. தெரிஞ்சவங்க வணக்கம் போடுங்க, முன்னால போட முடியுது. நீ நலத்தை கத்துக்கணும்.
நான் போய் தான் ஆகணும் வசந்தி. நான் விட மாட்டேன் உன்னை, புண்ணியமா போ, உன் காலில் போய்.